வெல்கம் டு எவரிலைட் குக்கிங். கேரட் அல்வா ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். எப்படி நல்லா டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். துருவன கேரட் ஒரு கப் இருக்குது. அடுத்தது ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம். இதில் திராட்சையும் சேர்த்துக்கலாம், ஆனால் அதில் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. லைட்டாக செவந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். முந்திரி பருப்பு எடுத்தாச்சு. மீதி நெய்யில் துருவன கேரட் சேர்த்துடலாம். கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வதக்கிட்டோம்னா இந்த கேரட்டோட பச்சை வாசனைலாம் இதிலே போயிடும். கேரட் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் பால் சேர்த்துடலாம். பால் வந்துட்டு கேரட் எடுத்தோம்ல அதே அளவில் ஒரு கப்லேருந்து 1.5 கப் சேர்த்துக்கலாம். பால் வந்து நல்லா திக்கான பால், ஃபுல் க்ரீம் மில்க்காக இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். 1 கப் பால் எடுத்திருக்கேன். பால் நிறைய சேர்த்து அதில் வேகும் போது பால் நல்லா சுண்டி வரும். இதுலேயே கோவா சேர்த்த மாதிரி நல்ல டேஸ்டியாக வந்துடும். பால் சேர்த்துட்டு வேகிறதுனால கேரட்டோட கலர் வந்து கொஞ்சம் லைட் ஆகிடும். இதே கலர்ல அப்படியே விட்டுடலாம். இன்னும் நல்லா ஆரஞ்சு கலர் வேணும்னா இது வந்து துருவன பீட்ரூட்டை ஒரு நாள் வெயிலில் காய வச்சுட்டு க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இல்லாட்டி துருவன பீட்ரூட்டை கொஞ்சம் சூடான பாலில் ஊற வச்சுட்டு அந்த பாலை சேர்த்துக்கலாம். இந்த பொடி பண்ண பீட்ரூட்டை கொஞ்சம் தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா நல்ல கலர் வந்துடும். லைட்டாக கலர் இருந்தால் போதும்னு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இன்னும் நல்ல கலர் வேணும்னா 2 ஸ்பூனாக பீட்ரூட் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காயிடுச்சு, இந்த ஸ்டேஜில் கலர் சேர்த்துடலாம். நம்ம வீட்டில் சமைக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக நேச்சுரல் ஃபுட் கலர் கிடைக்கும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். 1/3 பங்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணி ஆயிட்டு அதுக்கப்புறம் சரியான பதத்துக்கு வந்துடும். ஏலக்காய் பவுடர் 1/4 ஸ்பூன் சேர்த்துடலாம். கடைசியாக வறுத்து வச்சிருந்தோம்ல முந்திரி பருப்பு, அதை சேர்த்துடலாம். அப்புறம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சரியான பதத்தில் இருக்கு, இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப திக்காகாமல் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த கேரட் அல்வாவை ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.